வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் எங்களோட வீட்டு தைப்பொங்கல் விழா பார்க்கலாம். இது பொங்கலுக்கு முதல் நாள் வீடியோ எடுத்திருக்கிறேன். பொங்கலுக்கு முதலிடம் வைக்கிறதுக்கு தேவையான மாவிலையும் அருகம்புல்லும் வெத்திலையும் அதோட வாழை இலையும் இங்கே பக்கத்தில் இருக்கிற தமிழ் கடை ஒன்றில் வாங்கியாச்சுது. முதலிடம் வைக்கிறதுக்கு முடியுள்ள தேங்காய் வேணும். ஆனால் இந்த தேங்காயில் முடி இல்லாதனால பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் மாலுக்குள்ள ஒரு தமிழ் கடை இருக்குது, அதுக்கு போய் பார்க்கலாமென்னு இருக்கிறேன். அதோட பொங்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஆல்ரெடி இருக்குது, இல்லாத பொருட்கள் மட்டும் வாங்கி இருக்கிறேன். வெளியில் போகும்போது வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். நம்ம கூட போவோமா? பகல் முழுக்க மழை பெய்து கொண்டிருந்தோம், அதுதான் இந்த டைம் போயிருந்தோம். அதோட காற்றும் அதுதான் இறைச்சலாகவும் இருக்குது. தமிழ் கடையில் தேங்காய் கிடைக்கல. நான் தேங்காய்க்கு வீட்டில் சர்ஜரி செய்திருக்கேன், அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மா, அம்மா பேருங்க கொஞ்சம் சொல்லுங்க. சவா, தமிழ் கடைக்கு போயிருந்தோம், ஆனால் தேங்காய் கிடைக்கல. அந்த ஷாப்பிங் மால்லேயே இருக்கிற கஃபோருக்கு போயிருந்தோம். அங்கே இது வந்து சேல்ஸில் இருந்தது. இந்த மூன்று பவுலுமே, இந்த மூன்று மிக்ஸி மவுலுமே 7 €90 இருந்தது. குளராக இருக்கிறேல லாஸ்ட் வீக் போன போதும் இது டிஸ்பிளேயில் இருந்தது, அதனால் இது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நம்ம கூட அந்த பவுலை தாங்கோ. 1 L, 2 L, 3.3 L. இங்கே இந்தியன் சில்வர் பாத்திரம் வாங்குறேன்னு சொன்னால் ஆல்ரெடி இந்த 1 L விடவே கொஞ்சம் சின்ன பாத்திரம் உண்டு. 4 € வாங்கியிருந்தேன். இது மூன்றுமே 7 €90. பொங்கலுக்கு தேவையான வேலையெல்லாம் முதல் நாளே செய்து வைக்கிறேன். வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தால் நாங்கள் வேலையாக இருக்கிற நேரத்தில் நித்திரை கொள்ள மாட்டினோம். அந்த டைம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருப்பினோம். அதனால் நான் மிகுதான் நித்திரை கொள்கிற நேரத்தில் முடியுமான வேலையெல்லாம் நைட்டே செய்து வைக்கிறேன். இது வறுத்தபடி வாங்கின பயிறு தான் கொஞ்சம் சூடு பண்ணி வைக்க போகிறேன். அதோட 5-6 ஏலக்காயும் சேர்த்து வறுத்து கொள்கிறேன். இங்கால பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இது நுறவுடம் வைக்கிறதுக்காக அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். வறுபட்டது ஏலக்காயை வெளியில் எடுத்து வச்சுட்டு வறுத்த பயரை அரிசியோடு சேர்த்து வைக்க போகிறேன். 1 கப் அரிசி எடுத்திருக்கிறேன், அதுக்கு 1/3 பங்கு பயறு எடுத்து வறுத்து வச்சிருக்கிறேன். பொங்கலுக்கு சேர்க்கிறதுக்காக கஜுவும் பிளம்ஸும் வறுத்த ஏலக்காயும் இது எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற போல் சேர்த்து கொள்ளலாம். முழுசாக இருந்த கஜுவை அங்கங்கே இருக்கும் முழுசாக சேர்க்கும் போது அதனால் கொஞ்சம் முடைச்சி விட்டுருக்கிறேன். மேலே மட்டும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு போடுறதுக்காக 1-2 கஜுவை பாதியாக வச்சுருக்கிறேன். இது வடை செய்கிறதுக்காக உளுந்தெடுத்து வச்சுருக்கிறேன். நாங்கள் 2 பேருக்கும் தான், அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இது ஏலியாக எழும்பியதும் ஊற வைக்க போகிறேன். பொங்கலுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து ஹோலில் வச்சுருக்கிறேன். அதோட பானையும் எடுத்து கழுவி 1 கரண்டியும் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். நான் கிச்சனில் பொங்கல்ல ஹோலில் தான் பொங்க போகிறேன். அதனால் நிறகுடம் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசியும் பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு மஞ்சள் விளக்கு அதோட செம்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். நிறகுடம் வைக்கிறதுக்கு தேவையான மாவில் வாழையில் அருகம்புல் வெத்தில எல்லாமே பயிறு வறுக்கிறதுக்கு முதலே கழுவி கொண்டு வந்து மேசையில் வச்சுட்டேன். இப்போ கோலம் போட்டுக்கொள்ள போகிறேன். நீதான் நித்திரை, அதனால் இப்பயே போட்டு வச்சுட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அதோட தேங்காய்க்கும் சர்ஜரி செய்து எடுத்து கொண்டு வந்து வைக்க வேணும். நான் இதை வச்சு தான் கோலம் போட போகிறேன். இது நீதாக கொட்டு வாங்கும்போது எக்ஸ்ட்ராவாக வந்தது, அதை சோஃபாவாக மாற்றுறதுக்காக கையில் கேமராவும் வச்சு கொண்டு போட கஷ்டம், அதனால் போட்டுட்டு காட்டுகிறேன். அடுத்து கோலம் ரிங்கையும் வச்சு கோலம் போட போகிறேன். முதல்ல பிள்ளையாட்ட ஷேப்பில் கோலம் போட்டுக்கொள்ள போகிறேன். இது இப்படி கோலம் ரிங் இருந்தால் அது வந்து கோலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு கோலம் போடவே தெரியாது, அதனால் இப்படி வாங்கி வச்சுருக்கிறேன். இது சீப்பானதும். நான் இந்தியாவிலேருந்து பார்சல் எடுக்கும்போது லாஸ்ட் இயரே எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கோலம் ரிங். அடுத்து இந்த ரிங்கையும் வச்சு கோலம் போட போகிறேன். லாஸ்ட் இயர் பொங்கல் ஷாப்பிங் ப்ளாக்லேயே இந்த கோலம் ரிங் காட்டியிருக்கிறேன்.
ஃபைனலாக கோலம் போட்டதுக்கு பிறகு இப்படித்தான் இருக்கும். அடுப்பையும் கொண்டு வந்து வைக்க வேணும். இப்போ நேரம் 3 மணி ஆகிட்டு, அடுத்து தேங்காய்க்கு முடி இல்லாதனால அதுக்கு முடி வந்து ரெடி பண்ணி கொள்ள வேணும். இது சரஸ்வதி பூசை நேரம். நிகிதாக்கு ஏடு தொடக்கி நம்ம அதுக்கு நிறகுடம் வைக்கிறதுக்கு வாங்கின தேங்காய் நான் அதை எடுத்து திருவாமல் வச்சுட்டேன். இப்போ அதில் வந்து இளநி இல்லை, அது இப்படி கிழுங்குது இல்லை, அதனால் அந்த முடியை கலட்டி இந்த மெட்ட இப்போ வாங்கியிருக்கிற தேங்காய்க்கு வைக்க போகிறேன். அந்த தேங்காய் இப்போ பழுதாகி இருக்கும், அதனால தான் அந்த தேங்காய் எடுக்கல. இப்போ நிறகுடம் அல்லது கும்பத்துக்கு முடியுள்ள தேங்காய் தான் வைப்பார்கள். ஆனால் தேங்காய் தாய்லாந்திலிருந்து பெரும்பாலும் வரும், இப்படி முடியில்லாமல் தான் வரும், அதனால தான் நான் இப்படி செய்திருக்கிறேன். பொங்கலுக்கு முதல் நாள் நைட்டே வீடு மொப்பண்ணி, அதுக்கடுத்து சாமி படத்தில் இருக்கிற விளக்கு சின்ன சின்ன தட்டங்கள் எல்லாம் கழுவி வச்சுட்டு வாழையில் கழுவி அடுத்த வேலையில் ஆரம்பித்தேன். அதனால் இன்றைக்கு மார்னிங் எனக்கு சாமி படத்தை மட்டும் துரைச்சி விபூதி குங்குமம் சந்தனம் வச்சுட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு சுலபமாக இருந்தது. மார்னிங் 6:30 எல்லாம் வச்சு எழும்பிட்டேன். ஆனால் நான் மார்னிங் பர்சன் கிடையாது. மார்னிங் 10 மணியே எனக்கு இரவு 12 மணி மாதிரி இருக்கும். நான் நிகிதாவும் நல்லா நித்திர கொள்ளுவோம். ஹஸ்பண்டுக்கு வேலை, அதனால் முதல்ல டீயை வச்சு கொடுத்துட்டு நான் முழுகிட்டு வந்து சாமி பட விளக்கேற்றிட்டு அடுத்து நிறகுடம் வைக்கிற வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக பிள்ளையார் பிடிச்சு கொண்டிருக்கிறேன். பிள்ளையார் பிடிச்சிட்டு போய் நிறகுடம் வைக்க போகிறேன். நிறகுடம் வைக்கிறதுக்காக முதல்ல வாழை இலையை விரித்து அதுக்கு மேலே கொஞ்சமாக அரிசியை போட்டு பரவிக்கொள்கிறேன். செம்பு நிறைய தண்ணி விட்டு அதுக்கு மேலே மாவிலையும் தேங்காயையும் வச்சுக்கொள்கிறேன். பூ வைக்க வேணுமானால் இல்லை, அதனால் நான் வைக்கல. அடுத்து மஞ்சள் மாவில் செய்து வச்சுருக்கிற பிள்ளையாருக்கு அருகம்புல்லும் வச்சு அதோட விளக்கு வெத்தில பாக்கு பழம் வச்சுக்கொள்கிறேன். இப்போ பொங்கல் பானை அடுப்பில் வைக்கிறதுக்கு முதல்ல பொங்கல் பானைக்கு விபூதியும் குங்குமமும் சந்தனமும் வச்சுக்கொள்கிறேன். பொங்கல் பானைக்கு விபூதியும் சந்தனமும் குங்குமம் வச்சு அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொதிக்கிற நேரத்தில் கிச்சனில் போய் சர்க்கரையை காய்ச்ச போகிறேன். பொங்கலுக்கு சேர்க்கிறதுக்காக ஆல்ரெடி இந்த அளவு சைஸில் இருக்கிற 5 சர்க்கரை கட்டி எடுத்து கரைய வச்சுருக்கிறேன். மீன்வாயில் தண்ணியும் கொதிச்சுட்டு அரிசியும் கழுவிட்டேன். இப்போ அரிசியையும் கொண்டே போட போகிறேன். இப்போ அரிசியை போட்டுக்கொள்கிறேன். பால் பொங்கி வரும்போது அரிசியை போட வேணும். லாஸ்ட் இயர் ஹஸ்பண்ட் தான் பொங்கினேன். சரியாக பால் பொங்கி வரும்போது வெளியில் எடுத்துட்டு அரிசியை போட்டார். ஆனால் நான் செய்யும்போது வெளியில் கொட்டினாலும், அதனால் நான் அப்படி செய்யலை. இது நிகிதாக்காகத்தான் இப்படி செய்கிறேன். எங்களுடைய பாரம்பரியத்தையும் தெரிஞ்சு கொள்ளுவா, எப்படி வெளியில் முத்தத்தில் பொங்குவார்கள்ண்டு. அதோட மனதிலையும் நிற்கும். எங்களுக்கும் 1 வருஷத்தில் ஒருக்கா இப்படி செய்யும்போது மனதுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ தட்டி வச்சிருக்கிற ஏலக்காயை சேர்த்துக்கொள்கிறேன். சர்க்கரை கரைஞ்சிட்டது ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுக்கொள்கிறேன். அரிசி 1/4 பதம் அவிஞ்சிட்டது. 1 கப் அரிசி சேர்த்துருக்கிறேன். அதுக்கு 1 கப் பால் விட்டுக்கொள்கிறேன். இந்த பாலோட சேர்ந்து அவிஞ்சு அரிசி இறுகி வந்துடும். அதோட கரைச்சி வச்சிருக்கிற சர்க்கரையையும் சேர்த்துக்கொள்கிறேன். மீன் வயல் கஜுவையும் பிளம்ஸையும் தாளிச்சு கொள்கிறேன் பொங்கலுக்கு சேர்க்கறதுக்காக. அரிசி நல்லா அவிஞ்சிட்டு ஆனால் கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருக்குது. கஜுவையும் பிளம்ஸையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த ஹீட்டிலேயே வைக்க போகிறேன். இப்போ நிகிதா அலும்பிட்டா வடைக்கு மட்டும் இறக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பெரிய சீரகமும் உப்பும் சேர்த்துருக்கிறேன் உளுந்தோடு. எல்லாமும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம்.
அம்மா சொல்லுங்க, இப்படி கைய வச்சிருங்க. இனிய நில்லுங்க, நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் பொங்கல் விடுங்க. அம்மு சொல்லுங்க. இனிய அடே பொங்கல் பானை விழா போகுது. அம்மு அம்மு பொங்கல் பானை விழா போகுது சொல்லுங்க. இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் சூப்பர்வா ரெடி ஆகிட்டது. கஜுவும் பிளம்ஸும் சேர்த்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி அதே கீட்டில் வச்சுருந்தேன். இப்போ பொங்கல் திக்காக வந்துட்டுது. இந்த கலரை பார்த்ததும் இனிப்பு காணாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கலாம் போல் இருந்தது. ஆனால் சாப்பிடும்போது சூப்பர்வா இருந்தது. சுடும் அப்புச்சாமிக்கு படைக்கோணும், அப்புச்சாமிக்கு படைக்கோணும் சொல்லுங்க. இனிய ஓ அப்புச்சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவோம். கீழே வையுங்க அம்மா. சாமி கும்பிட்டதும் கையில் இருக்கிற நூலுக்கு வீபூதி பூசுவோம். அதே போல் வீபூதி பூசுறதுக்கு வாங்குவோம்னு சொல்லுவோம். அதே போல் தானும் வீபூதின்னு சொல்கிறான். நீதாக்கு பட்டு பாவாடை போட்டு ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சது. மோதகம் செய்கிறதுக்கு பயறு அவிஞ்சதும் இது கரையை விட தேவையில்லை. அந்த சூட்டிலேயே சர்க்கரை கரையிறதுக்காக சேர்த்து அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுருக்குறேன். ஆல்ரெடி ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்குறேன். இப்போ திருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவும் அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கிறேன். மோதகத்துக்கு பூரணமும் ரெடி ஆகிட்டது. ரெண்டு பேருக்கு தான் செய்ய போகிறேன். இது ரெண்டு பேருக்கும் கூடவாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு மாவும் குழச்சி வச்சுருக்கிறேன். இது குழச்சி வச்சதும் அதோட கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். மேலே இருக்கிற மா காயாமல் இருக்கிறதுக்காக இது அப்பப்போ கொஞ்சம் மாவுக்கு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி குழச்சி விட வேணும். இல்லாட்டி செய்து முடிகிற நேரத்தில் கொஞ்சம் மா ரஃப் ஆகிடும். அது மோதகம் பிடிக்கும்போது கொஞ்சம் உடையும், அல்லது கஷ்டமாக இருக்கும். அடுத்து மோதகம் பிடிச்சு கொள்கிறேன். சைடில் இருக்கிற பக்கங்களை தட்டையாக பிடிச்சிட்டு செகண்ட் லைன் தட்டையாக பிடிக்கும்போது ஃபர்ஸ்ட் லைனே கொஞ்சம் வளைச்சி பிடிச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னால் அது சரியாக வந்துடும். ஆரம்பத்தில் மோதகம் செய்யும்போது எனக்கும் பெர்ஃபெக்டாக வராது. விநாயகர் சதுர்த்திக்கு மோதகம் செய்யும்போது எப்படியோ நாங்கள் தான் சாப்பிட போகிறோம், அதனால் தெரிஞ்ச மாதிரி செய்து கொள்ளுவேன். ஆனால் இப்போ ஃப்ரான்ஸுக்கு வந்ததுக்கு பிறகு தனியாக செய்ய வழிகிட்ட பின்பு ஒவ்வொரு முறையும் பிளவிட்டு இப்போ சரியாக வந்துட்டுது. அதே போல் இது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறத விட நாங்கள் இப்படி பழகிட்டோம்டா இப்படியான தேவைகள் வரும்போது நாங்களே செய்து கொள்ளலாம். ஓரளவு மோதகம் செய்ய தெரிஞ்ச பின்னர் சின்ன ஓட்டியல் வந்தாலும் எப்படி சரி செய்கிறேன்னு தெரியாது. அதனால் பொறுமையாக செய்கிறது, அப்படி இல்லாட்டி மாவை அப்படியே வீச வேணுமென்றதால். ஆனால் இப்போ அதையும் சரி செய்ய தெரிஞ்சு கொன்றதால் குயிக்காக செய்கிறேன். மோதகம் எப்படி செய்கிறேன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன். மா குழைக்கும்போது அரிசி மாவும் வெள்ளமாவும் ஈக்குவல் ரேஷியோவில் சேர்க்கறதுக்கு பதில் அரிசி மாவை கொஞ்சம் குறைச்சி சேர்த்து கொண்டால் வெளியில் அவிச்சு எடுத்த பிறகு டார்க் கலராக இருக்காது. அந்த வீடியோவில் நான் கொஞ்சம் அரிசி மா கூட சேர்த்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு குறைவாக சேர்த்துருக்கிறதால அவிச்சு எடுத்த பிறகு மோதகம் லைட் கலராக இருக்குது. மோதகம் ஸ்டீமரில் வைக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கொள்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. தண்ணி கொதிச்சுட்டு மோதகம் அவிய வச்சுட்டு இங்கால வடை பொறிச்சு கொள்ள போகிறேன்.
வடைக்கு ஆல்ரெடி பெரிய சீரகமும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சிருந்தேன். அதுக்கு அடுத்து கொஞ்சம் வெங்காயமும் கறிவேப்பிலையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஆனால் பச்சை மிளகாய் சேர்க்கையில் இருந்தால் சேர்த்து கொள்ளலாம். நீதாக்கம் கொடுக்குறதால ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தான் வடை சுட்டியிருந்தேன். நிகிதா பொங்கல் அல்லது மோதகம் தான் விரும்பி சாப்பிடுவான்னு கடைசியில் நிகிதா வடை மட்டும்தான் விரும்பி சாப்பிட்டா. கொடுத்ததுக்காக பொங்கலும் மோதகமும் கொஞ்சமாக சாப்பிட்டா. ஒரு வடை மட்டும் மிஞ்சி இருந்தது. இது அப்பாவுக்கு கொடுக்கலாம்னு சொன்னேன். ஆனால் கடைசியில் அப்பா சாப்பிடும்போது பார்த்தேன், அதையும் போயிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டா. மோதகமும் அவிஞ்சிட்டு இறக்குறதுக்கு முதல்ல கொஞ்சம் தண்ணி தெளித்து கொள்றேன். அப்படி செய்தால் ஒட்டி பிடிக்காமல் இலகுவாக வந்துடும். அவிச்ச மோதகத்தை இப்போ வேறு தட்டில் மாற்றி வைக்க போகிறேன். அதே நேரம் சிங்கில் இருக்கிற பாத்திரமும் கழுவிட்டேன். வடை கரைச்ச மா எடுத்து வச்சுருந்த பாத்திரமும் மோதகம் அவிச்ச ஸ்டீமரும் அதோட ஒரு டீ கப் மட்டும் கழுவ இருக்குது. அதோட அடுத்த சிங்கும் கழுவிவிட வேணும். அதே நேரம் சாமி ரூமில் இருந்த கொஞ்சம் பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து நிகிதா வச்சுருக்குறேன். அப்போ இதையும் திருப்பி கழுவி காய வச்சு எடுத்து வைக்கணும். கோலம்போட வச்சுருந்த அரிசியில் கொஞ்சம் மிச்சம் இருந்து அதையும் இங்கால தூவி வச்சிருக்கிறா. எல்லாம் சமைச்சு முடிஞ்சது. இப்போ சமைச்ச பிரசாதங்களை படைக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். அதோட வீட்டிலேருந்து ரெண்டு மூணு பழங்களையும் ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.